திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 11/6/2017 வைகாசி மாதம் 28 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை 8:14 பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட விசேஷங்கள் என்ன? வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணி தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. தின தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. இதை நம்ம ஆன்மீக குறிப்புகளில் பார்த்துருக்கோம், பார்க்கவும் போகிறோம். ஆக தினத்திற்குண்டான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த கிழமைக்குண்டான தெய்வம், அதற்கு முன்னாடி இந்த கிழமைக்கு உண்டானவர் சூரிய பகவான்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டா? பாஸ்கர புராணம்னே இருக்கு, சூரிய புராணம்னே இருக்கு. சூரிய பகவானுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. சூரிய பகவானுக்கு எவ்வளவு விசேஷங்கள்! இன்னைக்கு சூரிய பகவானை ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லலாம். சூரிய நமஸ்காரத்தை ரெண்டு விதத்தில் சொல்லலாம். யோக சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் ஒன்று, பக்தி சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரங்கள் ஒன்று. யோக சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரங்களில் முதல்ல கை ரெண்டையும் கூப்பி இரண்டு கைகளையும் மேலே தூக்கி முன்பகுதியாக குமிந்து வலது காலை பின்னோக்கி எடுத்து வைத்து இடது காலையும் எடுத்து பின்பு இரண்டு முட்டிகளை கீழே வைத்து விட்டு அடுத்தது பார்த்துட்டோம்னா தலையை மட்டும் பாம்பு விதமாக தூக்கி பின்பு திருகோண வடிவங்களில் நின்று அதன் பின்பு வலது காலை முன்னோக்கி எடுத்து வைத்து பிற இரு கால்களையும் வைத்து திருப்பியும் பழைய முறை இரு கரன்களையும் கூப்பி 12 ஸ்ட்ரெச்சஸ். இதில் இந்த 12 ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துட்டிங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய வலது நாடி இடது நாடின்னு இருக்கு, அதாவது சூரிய கலை இடகலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு கலையுமே சரிசமமாக பேலன்ஸ்டாக வைத்திருக்கக்கூடியது, பிளட் சர்க்குலேஷனை உடம்பு பூராம் படர வைக்கக்கூடியது, முன்பாக பின்பாக வளையக்கூடிய ஒரு பெரிய தன்மைகளை கொண்டது இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி ரிஷியாகப்பட்டவர் இது ப்ரிப்ரேட்டரி ஆசனம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ப்ரிப்ரேட்டரி ஆசனத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இது யோக சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு சூரிய நமஸ்காரம். அடுத்தது நம்ம பக்தி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய விதிமுறைகளை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அணுதினமும் காலை இன்னைக்கு விடிஞ்சிருத்தோ அப்படின்னு சொல்லிட்டா சூரிய பகவானை அடிப்படையாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சூரிய பகவான் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி பிறந்த குழந்தைய கூட இளங்கதிர் சூரிய இதில் கொண்டு போய் காண்பிக்கிறது உண்டு. வைட்டமின் டி அதில் கிடைக்கிறது, மஞ்சக்காமாலை இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி செடிகள்லாம் பூத்து குழுங்கிறதுனா சூரியனுடைய மையமாக வச்சு தான் இருக்குது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு அகஸ்திய ரிஷி ராமபிரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மந்திரம் ஆதித்த ஹிருதயம்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட இன்றைய தினம் சூரியனை மையமாக வைத்து கொண்டிருக்கும் தினம். என்ன நேயர்களே, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான பலன்களை விரிவாக நம்ம பார்த்தோம். உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நல்ல லாபமும் சில நேரங்களில் வீண் விரயங்களும் கூடி வரும்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக நம்ம ஒன்று வாங்க போய் இன்னொன்று வாங்கிட்டு வருவோம். நம்ம ஒரு செலவுக்காக நினச்சிட்டு இருப்போம், இன்னொரு வீண் செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், இடம் வாங்கிறதுக்கு கூட 1 ரூபா விஷயத்தில் விற்கிறத திருப்பி அதை ஜாஸ்தி கொடுத்து வாங்கின வாழை பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் அது வாஸ்து இல்லாமல் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைகள் பற்றி சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி திருமணத்துக்கு விரயங்களாகிறது, படிப்புக்காக விரயங்களாகிறது, இந்த மாதிரி யதார்த்த விரயங்களே நிறையா ஆயிட்டுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அது வீண் செலவுகள் அப்படின்னு கூட சொல்லுவார். பெரியவங்க சொல்லும்போது ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடுன்னு சொல்கிறதுண்டு. இந்த மாதிரி வீண் விரயங்களாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்தில் கவனம் என்பது தேவை. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு கூடி வரும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் தீவிரமாகும். மேலும் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவா பேச்சுவாக்கில் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வரங்களை பெற்றிருக்கிறவராக இருப்பார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன சில விஷயங்கள் கூட மற்றவா பேசுறது பழகிறது கூட நம்மளுக்கு சில நேரங்களில் தொல்லையாக இருந்துருக்கலாம். நம்மளுடைய குணம் வேற, இவாளுடைய குணம் வேற, என்னடா பேசிகிட்டே இருக்காளே அப்படின்னு தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் அது வெளியில் இருக்கலாம், சில நேரங்களில் அது குடும்பத்தில் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், குழந்தை அப்பாக்குள்ளே இருக்கலாம், அம்மா பிள்ளைக்குள்ளே இருக்கலாம். நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் அதிகபட்சமாக அந்த விதங்கள் தோன்றும். மேலும் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். திருமணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. எண்ணிய காரியங்களில் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யதார்த்தமாக பேசுகிற விஷயத்தில் கூட கவனம் என்பது தேவை. மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் கூடி வரும். மேலும் முன்னேற்றமான பாதையை செய்யும். மனசில் என்ன தோன்றுதோ அது சற்றுன்னு சொல்லக்கூடிய மனோபக்குவங்கள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட்டோம், ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம், அதுக்குண்டான பண வரவு இல்லையே, எல்லாரும் நல்லதே பண்ணாலும் கெட்டது சொல்லிட்டு இருக்காளே, வேலை இடத்துல நல்லது பண்ணாலே பெரிய ரெகக்னேஷன் இல்லையே, இது போன்ற சில கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யதார்த்தமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நண்பர்கள் மட்டும் உங்ககிட்ட வாங்கிறதுக்காக இருந்துருப்பார். நீங்கள் தான் வாளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில விரயங்கள் கூட ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. படித்த விஷயத்துக்குண்டான வேலையை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியோடு எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோரது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க. மேலும் கவிஞர்களுக்கு, அதே போன்று கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா யதார்த்தமாக நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத யோகங்கள் கூட கூடி வரலாம். நான் நினைக்கவே இல்லை இந்த பணம் வரும்னு, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், நான் 3 மடங்கு எனக்கு கிடச்சி கொடுத்து, நான் நினைக்கவே இல்லை என் பிஸ்னஸ் இவ்வளோ வளரும்னு. அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் தோன்றி வரலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதேர்ச்சியாக நடக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாகும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டம் தீட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும், கணக்கெடுத்து அந்த காரியத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேச்சுத்திறமை கூடி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக அதை சரிவர செய்யக்கூடிய மனோபக்குவங்களை கொண்டவர்களாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னத வரத்தை தரும் வழிபாடு.
சிம்மராசி அன்பர்களே, மகநட்சத்திரத்தில் 4 பாதம், பூரநட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் சில மறதிகள் தோன்றலாம். இதை மறந்துவிட்டோமே அதை மறந்துவிட்டோமேன்னு சில காரியங்களை யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதும் பொழுது ரொம்ப கவனமாக எழுதுறது ரொம்ப விசேஷம். எதையுமே ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்களில் மறதி வச்சுடலாம். மறந்து ஒரு பொருளை அந்த விதத்தில் வச்சுட்டு, ஐயோ உழைச்ச காசாச்சு இப்படி போயிடுத்தேன், இந்த மாதிரி எத்தனை தான் இருந்துட்டு இருக்கு, கையில் இருக்க பொருளாக தவற விட்டுன்னு இருந்தால் புதுசு புதுசாக வாங்கின்றது என்ன ஆகுது, ஒரு சட்டை துவைக்கிறேன்னு புது சட்டை வாங்கினா அது லாபமாக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தா யோசித்து வீண் விரயங்களாகக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்த நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை செல்லும். மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் யதார்த்தமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் இல்லையேன்னு கவலைப்படுறவாளுக்கு இன்றைய தினம் பிறர் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான உபாதை இருக்கிறவர்களுக்கு கடன் சம்பந்தமான குறைகள் தீரக்குண்டான தன்மைகள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது விசேஷ பலன்கள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N3 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு, குறைகள் தீர்க்கும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆர்வமாக எடுத்து செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் உண்டு. படித்த விஷயங்களை விட உங்கள் பேச்சு திறமையினால எல்லாத்தையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய தன்மைகளும் உண்டு. மேல் அதிகாரியின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தையும் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தையும் கவரக்கூடான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புக்கு தேடி வரவாளுக்கு வேலை வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து நல்ல நல்ல நிலைக்கு வரக்கூடான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும், பெற்றவர் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் யதார்த்தமாக பசி எடுக்கிறது, சில நேரங்கள் பசியே எடுக்காமல் இருக்கிறது, ஏதாவது உடம்பு சம்பந்தமான உபாதை வந்துருச்சோன்னு கவலைப்படக்கூடான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீர்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். இந்த இடத்திற்கு வேண்டு நம்மளுடைய தொழிலையே மாற்றிக்கொள்ளலாமாங்கிற சில எண்ணங்களும் தோன்றி கொடுக்கலாம். வெளிநாட்டுக்கு போகலாங்கிற எண்ணங்களும் தோன்றலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, உமையாம்பாள் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆர்வமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும், இந்த காரியத்தை எனக்கு முடிச்சுட்டோம், இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், இதுவே போதுங்கிற அளவுக்கு மன திருப்திகள் படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் இல்லாதவாளுக்கு குழந்தை வரம் மருத்துவத்தின் மூலமாக, தெய்வாம்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு வேலை வாய்ப்புக்குண்டான செய்திகள் வந்து சேர்றதாகவும், புதிய நண்பர்கள் மூலமாக இந்த இடத்துல வேலை இருக்குது, அந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டானதாகவும் இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏழை சனி இருக்கங்காட்டி சில சில தடைகள் என்பது யதார்த்தமாக இருக்கக்கூடியது தான். உடல் உபாதைகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கக்கூடியது தான். அதையெல்லாம் மறந்து உழைப்புக்காக, குடும்பத்துக்காக உழைக்கணும், குழந்தைகளுக்காக உழைக்கணும், பெற்றவங்களுக்காக உழைக்கணும், மற்றவங்களுக்காக உழைக்கணும்னு நினச்சி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வேணும், தொழில் ரீதியாக வாஸ்து பிரகாரம் சரி பண்ணலாமா, தொழில் ரீதியாக என்ன பண்ண எனக்கு சரியாகும்னு நினைக்கிறவாளுக்கு கூட நீங்கள் புதிய புதிய ஆலோசனைகள் கிடைத்து அதன் பிரகாரம் செய்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கூடி வரும் பெற்றோர்கள் மூலமாக. மேலும் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் வட்டம் மூலமாக புதிய தொழில் தொடங்குறதை பற்றி ஆலோசனை செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் முயற்சித்துட்டு இருக்கேன்,
புதிய புதிய காடெல்லாம் அனுப்பிச்சுட்டேன், ஆனால் காரியம் மட்டும் நடக்கலையேன்னு வருத்தப்படுறவாள் கூட நல்ல காரியங்கள் நடக்கும்னா தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு தைரியம் இருந்தாலும் சில நேரங்களில் பயம் என்பது இருக்கும். இதை செஞ்சால் எனக்கு லாபம் கிடைக்குமா, இதை செஞ்சால் எனக்கு நஷ்டமாயிருமா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தில் யோசனையாகவே இருந்துட்டு இருக்கும். இதனால் பலர்கிட்ட கேட்பீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த செயல்பாடுகள் தான் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் மூலமாக மேலும் சொத்து சம்பந்தமான விஷயம், பூர்வீக சம்பந்தமான இடம், இது போன்ற விஷயங்கள் வில்லங்கங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா சுமூகமாக முடியக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியமும், மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களுக்கு உண்டான நற்செய்திகள் வந்து சேர்றதாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு நன்மை செய்யறதுக்காக உபயோகரமாக நல்ல நல்ல காரியங்கள் செய்யக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு சில சில வேலைகளில் நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாமே, எதை செஞ்சாலும் இன்னைக்கு வந்து பெருசாக நிறைவாக போகிறதில்ல, இன்னைக்கு என்ன அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு சில காரியங்களை தட்டி கழிப்பதன் மூலமாக சில நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு மாறிடலாம். அதனால் முடிந்த வரைக்கும் முயற்சித்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும், வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகமும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபகரமாக கூடி வரும், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் லாபகரமான செய்திகளும் கூடி வரும்னு சொல்லலாம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ரீதியாக பெருமைப்படுற அளவுக்கு அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய செயலாற்றுகளும் உங்களுக்கு நன்மையை தரும், மனதில் திருப்தியும் தரும். இன்றைய தினத்தில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். மேலும் இன்றைய தினத்தில் எதிர்பாராத சில பிரயாணங்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தில் 4 பாதமும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த காரியத்தில் ஜெயித்தாக வேண்டுமே, ஏன் எனக்கு மட்டும் படிப்பில் தடங்கள் வருது, திருமணத்தில் தடங்கள் வருது, வேலை வாய்ப்பில் தடங்கள் வருது, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் தடங்கள் வருது, எல்லா விஷயங்களையும் தடங்களை தாண்டி தான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை நினைத்து மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன். பிறருக்கு மட்டும் இதை கிடைச்சிருத்தேன், எனக்கு இது கிடைக்கலையே, அவளை போலே வாழணுமே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சிரமமாகும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைச்சே தீரும் நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணும். ஏன்னா ஜாதக ரீதியாக ஒவ்வொரு தசாபுத்தி மாறும் 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 பொழுது பலன்களும் மாறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய கிரகநிலை பல விஷயங்களை யோசித்து சிந்திக்கக்குண்டான மனோபக்குவங்களை கொண்டதாக அமைத்து கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடும். மேலும் வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டின்னு இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது தடங்களாச்சுன்னா அதை திருப்பியும் சரி பண்ணுறது, படம் எடுத்துட்டு இருக்கோம் எனக்கு படம் பாதியில் நின்றுது அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி ஓடுறதுக்குண்டான வாய்ப்புகள், ஃபினான்ஸ் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலாம், இது போன்ற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், புதிய தொழில் கூடம் ஆரம்பிக்கணும் சொல்லும்போது பிறகு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், பிறர் மூலமான உங்கள் காரியத்தை சுமூகமாக சாதிக்கக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மீனராசினியர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் இறக்க குணம் படைச்சு சில நேரங்களில் இவங்களுக்கு இந்த உதவி பண்ணி அந்த உதவியை உபதிரவமாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்திக்கலாம்.
உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தரதில் தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிறருக்கு சொல்லித்தரது நல்லது தான். ஆனால் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறது தான் விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்கான பொருட்கள் சேர்க்கறதும், மனைவிக்கு பேரில் ஏதாவது வாங்குறதும், அம்மா பேரில் ஏதாவது வாங்குறதும், குழந்தை பேரில் ஏதாவது வாங்குறதுமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆபரணங்கள் சேர்க்க விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள், வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே வரலாங்கிற எண்ணம் தோன்றவங்களுக்கும் வெற்றிகரமாகவும், இங்கேருந்து வெளிநாடு போகணுங்கிற எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடியதாகும். ரொம்ப நாள் சந்திக்காத சிலரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, ஆசிரியர்களை சந்திக்கிறது, உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி தற்செயலாக இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். யாரோ கூப்பிட்டா சட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டேன்னு போயிட்டு வரக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றமும், ஞாபக சக்தியில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் இன்று வழிபடக்கூடிய தெய்வ வழிபாட்டை பற்றியும் பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டோம்னா வீடு ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த வீட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை, இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தடங்களாகிறது, வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பெரியவங்களே பார்த்துட்டோம்னா நான் இழக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி போகணும். அது திருஷ்டியாக இருந்தாலும் சரி, யாராவது கண்ணுபட்டிருந்தாலும் சரி, யாராவது வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய துர்சகுணங்கள்லாம் போய், துர்சக்தியெல்லாம் போய் எனக்கு நல்லது வரணும். நிறையா பேர் நான் சொல்கிறதே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வீட்டில் தூங்கும்போது எனக்கு சரியாக தூங்கவே முடியறது கிடையாதுங்க, ஏதோ ஒரு விதமான கனவுகள் வந்து எனக்கு தொல்லப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நான் சீக்கிரமாக விடைபெறத்துக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுண்டு. ஆக இன்றைக்கி நம்ம முக்கியமாக அதை பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இந்த மாதிரி துர்சக்தி போகிறதுக்காகவும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும், வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வர்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக கொஞ்சம் வசதி இருக்கிறவா, கொஞ்சம் நல்லா இருக்கிறவா பார்த்துட்டோம்னா கணபதி ஹோமம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிப்பா, வீட்டில் புண்ணியாஜனையும் பண்ணிப்பா. என்னால் அப்படி பண்ண முடியாது சாமி அப்படின்னு சொல்லும்போது சாம்பிராணி போட்டு விட்றதா வழக்கமாக இருப்பான். அதுவும் சில பேருக்கு பண்ண முடியல, விளக்கு கூட ஏற்ற முடியல, நான் என்ன பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லா மதத்துக்கும் சேர்ந்தாப்புல இந்த விஷயங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு கிண்ணங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னு தாம்பாளம் எடுத்துக்கலாம். இந்த தாம்பாளத்து மேலே கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாள், இந்த கல் உப்பை நிறச்சி குமிச்சு வச்சுக்கணும், மேலே ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கணும். இதை உங்களுடைய ரூம், எந்த ரூம் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல 4 பக்கமும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 4 பக்கம் 4 எலுமிச்சம்பழமும் சேர்ந்த உப்பு வைக்கணுமா, கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதை 4 முக்களையும் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை ஹாலில் வச்சுக்கலாம், ஒருவேளை கிச்சனில் வச்சுக்கலாம், ஒருவேளை பெட்ரூமில் வச்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு எல்லாமே நெகட்டிவாக படுது அப்படின்போது ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்துவமாக இது பண்ணுறது ரொம்ப நல்லது. எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுலாம், வாரா வாரம் வெள்ளிக்கிழமைனால் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை தொட்டு அதை அடுத்த நாளே எடுத்துடணுமா, அப்படியே இருக்கணுமா, அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. முடிந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி கூட அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்திலேயே பார்க்கலாம், அந்த உப்புலையே பார்க்கலாம். சில நேரங்களில் அழுகி போகும், சில நேரங்களில் அது வந்து பழுத்து போகும், சில நேரங்களில் பட்டு போகக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் இதில் கட்டுப்பாடு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம். ஆக இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீடை கிளென்சிங் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம். இதனாலேயே பலவிதமான நன்மைகள் கூட நம்மளுக்கு தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இன்றே இதை பண்ணி பாருங்கள், கெட்டதுகள் போய் நன்மைகளை பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிப்போம்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்குண்டான ஒரு சின்ன சுலபமான டிப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்.
மேலும் நாளை வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒரு புதிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.